இன்னைக்கு நம்ம வீடியோ நல்லா பார்க்க வந்திருக்கோம்னா வாழை வளர்ப்பு பத்தி பார்க்க போந்திருக்கோம். அதை பத்தி நமக்கு சொல்றதுக்கு விவசாயி அருமை அண்ணன் திரு கென்றி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க எந்த வகையான வாழை மரம் வந்து நட்டிருக்கீங்க சார்? நாங்கள் போட்டிருக்க வாழை வந்து கற்பூரவள்ளி, சரிங்களா? இது வாழை வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தலைமுறை தலைமுறை விவசாயம் சொல்லுவாங்க. ஒரு கட்டை நட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை முடியாது இந்த வாழையை வந்து நம்ம வந்து மகசூல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறது வந்து எடுத்தோடனே முதல் வாழைக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, அந்த கட்டையை செலவு பண்ணிட்டோம்னா அந்த கட்டை அறுக்கும் போது அடுத்த வாழை நமக்கு என்ன பண்ணிடும், கொலை தெளியிடும். அதாவது பக்க கட்டைகள் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். மற்ற வாழை மரத்தோட கம்பேர் பண்ணுறப்ப பக்கக்கண்டை வெட்டி போட்டுருவாங்க. இதில் வந்து நம்ம வெட்டி அப்படியே வளர்த்துக்கலாம் பக்கக்கண்டை. இல்லை, பக்கக்கண்டை எப்போ வளர்க்கணும் அப்படின்னா தார் வந்து கொலை தள்ளிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு பக்கக்கட்டை வளர்த்துட்டு வரணும். அது வெட்டுற ஸ்டேஜ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அடுத்த கொலை தர்றதுக்கு வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து கண்டை வந்து எத்தனை அடி ஆழத்தில் எத்தனை அடி அகலத்தில் வந்து குழி தோண்டி நம்ம நட்டோம் சார், நிலத்தை எப்படி நம்ம சீரமைச்சோம்? இது வந்து எத்தனை அடிக்கு ஒன்று நடணும் அப்படின்னா எட்டு அடிக்கு ஒன்று நட்டால் நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ நாங்கள் போட்டு ஏழு அடிக்கு தான் ஒன்று போட்டிருக்கோம். இது இப்போ வந்து வெட்டி வெளியே எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சரிங்க சார்? வெட்டுற கஷ்டமாக எட்டு அடிக்கு போட்டோன்னா கொஞ்சம் தாளாரமாக இருக்கும். சும்மா தான் எவ்வளோ ஆழத்துக்கு ஒன்றுனா சும்மா ஒரு மரத்துக்கு நானும் எங்கள் அப்பா என் தம்பி மூணு பேர் தான் நட்டோம். ஒரு 300 கன்று தான் நட்டிருக்கோம். சும்மா எவ்வளோக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு அரை குழி, ஒரு 30 சென்டில் போட்டிருக்கோம். சரிங்க. எந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாழைக்கன்று நடலாம் சார்? நம்ம வந்து ஆடி மாதத்தை ஒட்டி நட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடி மாதம் நட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மழை காலம் வந்துடும். அப்போ கரெக்டாக அந்த கட்டை வந்து அப்படி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமான வளர்ப்பு வந்து கொஞ்சம் அதிகம் தண்ணி தேவைப்படாது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த ஆடி மாதத்துக்கு மேலே நட்டோம் எல்லா வேலையுமே நல்லாயிருக்குங்க. சரிங்க சார். சார், இதில் வந்து தண்ணி பாய்ச்சிற முறை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுறோம், இது ஏன் சொட்டு நீர் பாசனம் பண்ணாமல் நம்ம வந்து தண்ணியை வந்து வாய்க்கா முறையில் நம்ம பாய்ச்சிறோம் சார்? இப்போது இது வந்து நாங்கள் போட்டிருக்க வந்து இந்த மண் வந்து கரிசல் மண். சரிங்க சார். இது வந்து தண்ணி வந்து நல்லா இருக்க பிடிச்சிருக்கும், சரிங்களா? அப்போங்க இது வந்து எட்டு நாளைக்கு ஒருத்தர் தண்ணி விட்டாலும் இல்லை அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் தண்ணி விட்டாலும் நல்லா நிற்கும். வாழைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீ தண்ணி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து என்ன பண்ணும், நல்லா நீர் சேர்ந்து நம்மளுக்கு வந்து காய் இருந்தாலும் பெருக்கும், சரிங்களா? நல்லாயிருக்கும். இது ஏன் சார் சொட்டு நீர் பாசனம் நம்ம உடலை? ஏன் சொட்டு நீர் பா நம்மளுக்கு வந்து கையில் அள்ளி திங்கிறதுக்கும் ஸ்பூன் அள்ளி திங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா, சரிங்களா? அப்போ கையில் அள்ளி திங்கிறோம்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம அள்ளி திம்போம். ஆனால் ஸ்பூன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும். அப்போது நிலத்தடிக்கு தண்ணி விடுறோம் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், அந்த தண்ணி பூரா அதுக்கு தேவையான தண்ணி பூரா இழுத்துக்கும். சொட்டு நீர் போட்டுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தண்ணி இழுக்காது எடுத்துக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம மகசூல் கிடைக்காது. அந்த காய் பெருக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு பெருக்கிற அளவு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். சரிங்க சார். நம்ம எதுக்கு சார் கற்பூரவள்ளியை தேர்ந்தெடுத்தீங்க? மற்ற வகையான செவ்வாழை இருக்குது, பல ஒட்டு வகைகள் இருக்குது, ஏன் நம்ம வந்து கற்பூரவள்ளியை நம்ம தேர்ந்தெடுத்தோம் சார்? அப்போது கற்பூரவள்ளியை பொறுத்தளவுக்கு எந்த முட்டு கொடுக்க தேவையில்லை, சரிங்க சார், சரிங்களா? இதே இது நாட்டு வலையாக இருக்கட்டும், இல்லை செவ்வாழையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிரஸ்தாலியாக இருக்கட்டும், ரப்போஸ்டாக இருக்குது, ஏதாவது ஒரு இருந்தாலும் அதுக்கு என்ன கண்டிப்பாக முட்டு கொடுக்கணும். அதுக்கு மரம் தொலைவணும். இது எப்படி இருக்குன்னா நல்ல வேர் வந்து படர்ந்து இருக்கும். இப்போ படர்ந்து இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த எவ்வளோ காற்று அடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கஜா புயலுக்கு தாங்குமாங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? கஜா புயல் எல்லாமே பெரிய பெரிய மரமே உடஞ்சிரும். சாதாரண காற்றுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற வாழைக்கன்று கம்பேர் பண்ணுறப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா அது முட்டு கொடுக்க தேவையில்லை. பார்த்தீங்க, இதுலாம் 15 அடி மரம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 15 அடி மரம். ஆனால் 15 அடி மரத்தையும் இவ்வளோ காற்று இவ்வளோ மழை பெஞ்சில்ல, இப்போ இந்த மழை காலத்துலேயும் எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க சார். இதில் வந்து மண் அணைக்கிறது வந்து எந்த காலகட்டத்தில் நம்ம மண் அணைப்போம் சார்? உரம் முறைகள் வந்து என்ன சார் போடுறோம் நம்ம? ஃபஸ்ட்டு எடுத்தனே உழுதுகப்போ நாங்கள் ஒரு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ போட்டோம்னா ஒரு அஞ்சு வண்டி டிராக்டர் எரு அடித்தோம். அதுக்கப்புறம் எரு அடிச்சிருக்க அப்புறம் என்ன பண்ணோம் அப்புறம் நல்லா புழுதி பறக்க நல்லா என்ன பண்ண ரோட்டை நல்லா பண்ணிட்டு நட்டோம். அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு 2 அடி இருக்கும்போது வந்து 2 அடி 2-3 அடி இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுக்கு மண்ணை அணைச்சுட்டோம். அப்போ என்ன பண்ணோம், அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இது இருக்குல்ல வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டம்பாஸ்,
சரிங்களா, பாட்டம் பாஸ் போடலாம் அப்படின்னா டிஏபி போடலாம், போட்டு எல்லாமே கலந்து கொஞ்சம் தூக்கு வச்சு இப்போ மண்ணை அணைச்சி விட்டோம். திரும்பவும் கொஞ்சம் என்ன பண்ணிச்சுன்னா இப்போ தார் போடும் போது திரும்ப எனக்கு வல்ல என்ன எந்த இதை போகிறோம் அந்த மண்ணை போகிறோம் வலிச்சு திரும்பவும் அணை கட்டி வச்சிட்டோம். சரிங்களா, இதில் வந்து மருந்தடிப்புன்னு ஏதாச்சும் மருந்து தெளிக்கிறீங்களா சார்? மருந்து அடித்தோம் இந்த அப்போலாம் அந்த கருவில் உளுந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கருள் இருக்குது. கருள் ஏன்னா ஃபுல்லாகவே இப்போ மழை 3 மாதம் தொடர்ந்து மண்ணில் மழை பெஞ்சிச்சுங்களேன், அந்த தண்ணி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த கருவில் விழுந்துச்சு தண்ணி வந்து. அதுக்கப்புறம் தான் வடிகால் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வடிகால் போட்டு அதை என்ன பண்ணிருக்கோம் வடிச்சு விட்டோம். அதுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சு அந்த கருவில் நோய் வரும், ஆனால் அதிகமாக அது வந்து கற்பூரவல்லியில் வந்து பூச்சி தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்க சார். சார், வேறு வகையான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வந்து வாழை மரம் வளர்க்குறப்போ நம்ம சந்திக்கிறோமா சார்? வாழை மரம் வளர்க்கும் போது சந்திக்கிறோமா அப்படின்னா என்ன நடக்குன்னா அந்த வெள்ளைக்கொசு வரும். சரிங்க சரிங்களா, அந்த வெள்ளைக்கொசு அதிகமாக வந்துட்டு இருக்கும். வெள்ளைக்கொசுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மருந்து வாங்கி அடித்தோம், ப்ளஸ் என்ன பண்ண அப்படின்னா நான் கொஞ்சம் இயற்கை மருந்து நான் வச்சுருந்தேன், நான் மீன் அமிலம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பத்தில் கரைசல் இதை வச்சுருந்து அடைச்சி விட்டேன். இப்போ ஓரளவுக்கு இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ண நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவில் இருக்குது, கருவில் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விடணும். சரிங்க சார். எத்தனை மாதத்தில் வந்து நமக்கு மகசூல் கிடைக்கும் சார்? நாங்கள் இப்போ எப்போ நட்டோம்னா 2020 நவம்பர் 2ஆம் தேதி நட்டோம். சரிங்க சார். நட்டு கரெக்டாக ஒரு 10 மாதத்தில் நமக்கு மகசூல் வந்துடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் ஒரு வந்து ஒரு 30-40 மரம் வாழை மரம் வெட்டிட்டோம். சரிங்களா, அப்படியே ஸ்டேஜ் ஸ்டேஜாக போட்டுட்டு இருக்கு. சரிங்க சார். நல்ல மகசூல் தான். கருப்பரவழியை பொறுத்தளவுக்கு எந்த நம்மளுக்கு நஷ்டம் வராது, கருப்பரவழியை பொறுத்தளவுக்கு நம்ம லாபம் தான். ஏன்னா இது வந்து தலைமுறை தலைமுறை விவசாயம் சொல்லுவாங்க. ஒரு தார்ல வந்து எத்தனை சீப்பு சார் இருக்கும்? சீப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குற ஊக்கத்தை பொறுத்த இருக்கு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் இப்போ வெட்டுவிட்ட சீப்பு எல்லாமே குறைஞ்சது 10 சீப்பு கம்மி இல்லை, 10-12 சீப்பு இருந்துச்சு. குறைஞ்சது நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது 9 சீப்பு 10 சீப்பு கம்மி இல்லாமல் இருக்குது எங்கள்கிட்ட. இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து களை எடுப்போன்னு எல்லா பேருமே என்ன செய்வாங்கன்னா ரொட்டேட்டர் விடுவாங்க, இல்லைன்னா களைக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. நம்ம எந்த வகையான மருந்து நம்ம யூஸ் பண்ணி களைக்கொல்லி களையை வந்து நம்ம எடுக்கிறோம் சார், இல்லை நம்ம ஆள் விட்டு எடுக்கிறோமா சார்? அது என்னன்னா களை பொறுத்தளவுக்கு வாழையில பொறுத்தளவுக்கு நீந்துடும். சரிங்களா, களையில வராது. சரிங்க, ஒரு ஸ்டேஜ் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தொலை வந்தனே களை இருந்தால் அப்படியே மடங்கிடும். சரிங்க சார். மேக்சிமம் வாழையை பொறுத்த அளவுக்கு களை மடங்கிறதுக்காகவும் போடுவாங்க. ரொம்ப களை இருந்துச்சுன்னு வச்சுக்கவே இந்த வாழை மரம் அதுக்கப்புறம் இந்த அடர்த்தியான வில்லாமல் செஞ்சோம்னா என்ன பண்ணால் களையெல்லாம் மடங்கிடும். முனுக்கு இதை ஃபுல்லாகவே கோரையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரையெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே அப்படியே நீ நிம்பலாக இருக்குங்களா, முழுக்க ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு. அப்படியே என்ன பண்ணிடும், அப்படியே மடங்கிடும். இப்போ தான் நம்ம ஒரு வெட்டி வெட்டியிருக்கோம். எப்படி ஒரு 4 வருஷத்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுருப்போம், வச்சுருந்தோம்னா எல்லாமே கோர பூரா மறைஞ்சிடும். மறைஞ்சிருச்சுன்னா நிலம் சுத்தமாயிரும், அது ஏன் களம் வராது. சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கண்டு பக்க கண்டில் வந்து நம்ம வெட்டி விட்ருக்கோம், ஏன் சார் அதை வெட்டி விட்றோம்? ஏன்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறோம். சரிங்களா, அப்போது 4 பிள்ளைங்க நம்ம வாங்குறதுக்கு சம்பளம் 100 ரூபாய், 4 பிள்ளைங்க இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஆளுக்கு 25-25 ரூபா செலவு பண்ணணும். இதே 1 பிள்ளையாக இருந்துச்சுன்னா அது வேகமாக போகும், என்ன பண்ணும், அது 1 பிள்ளைக்கு ஏற்றது அந்த 100 ரூபாய்க்கு தங்கன்னா 100 ரூபாய் எல்லாமே லஜாட்டிக்காக நல்ல ஹைஜெனிக்காக செய்யலாம். அதே மாதிரி இப்போ பக்கக்கண் நிறையா வந்துருச்சு அப்படின்னா இருக்க சத்து பூரா என்ன பண்ணிடும், இந்த பக்கக்கண் எடுத்துடும், இந்த தாய் மரத்துக்கு போகாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கக்கண் அறுத்து விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த சத்து பூரா என்ன வந்துடும், அந்த பெரிய மரத்துக்கு ஒரு 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற கண்ணில் அது தார் போடும் போது மட்டும்தான் அதை விடணும். சரிங்க சார். மற்ற நேரத்தில் அதை வந்து பக்கக்கண் ஃபுல்லாக அறுத்துக்கிட்டு தான் வரணும். சரிங்க சார். சரிங்க சார். இப்போ 2-3 பக்கக்கண்டு இருக்குல்ல சார், அது தார் போட்டுருச்சு ஆனால் 2-3 பக்கக்கண்டு இருக்கு, ஆனால் நம்ம விட்டுருக்கிறது 2-3 விட்டுட்டோம். இல்லை அறுத்து விடணும், அறுத்துமா? அந்த கண் அந்த பெரிய கண் இருக்குங்களா, அந்த பெரிய கண்ணை எடுத்து மற்ற அறுத்து விடணும். இப்போ அறுத்து விட்டோம், அறுத்து திரும்ப வளர்ந்துருச்சு, அதை அறுத்து விடணும். சரிங்க சார். வந்து நம்ம தார் மட்டும்தான் நம்ம வந்து இதில் பயன்படுத்தக்கூடியது இல்லை சார், அடுத்து வந்து தண்டு இருக்கு, வேற இலையை விற்பாங்க. நம்ம எந்த வகையில் வந்து சம்பாதிக்கலாம் சார் இதில் சம்பாதிக்கலாம்? இது வந்து என்ன பண்ணா அடிஷ்னல் நம்ம சோர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கல அந்த பக்கக்கண் இருக்குல்ல, பக்கக்கண் இருக்க இலையை பூரா அறுத்துட்டு போனேன். அறுத்துட்டு போய் இலை 2 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 300 இலை சேர்ந்துச்சு. நம்ம அது சோர்ஸ் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில தண்டு இருக்குது. சரிங்களா, வேணும் வேணுங்கிற வந்து உரிச்சுக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு தேவை, நம்ம அது நம்ம எல்லாமே நாங்கள் வெளியே வேலைக்கு போயிட்டுருக்கோம், காலேஜ் வேலை பக்கத்தினால இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விவசாயம் நம்ம பாரம்பரியம் சொல்லி இதை செஞ்சுட்டு வந்துருக்குறோம்.
வீட்டுக்கு தேவையான வந்து முட்டை எடுத்துக்கிற தண்டை முட்டை எடுத்துக்கிற மற்றலாம் தூக்கி போட்டு அப்படின்னா இவங்க வழியில் போகிறவங்க உரிச்சு வச்சுக்குவாங்க. சரி சார், ஒரு கண்டு எவ்வளோக்கு சார் நம்ம வாங்கணும்? ஒரு கண்டு வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினோம் சார். கண்டு வாங்கணும் சார். இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு யாராச்சும் விவசாயிகள் வந்து வாழைக்கண்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து கொடுக்க முடியுமா சார்? வந்து கொடுத்துக்கலாம் சார், வந்து வேணும் பறிச்சுக்கணும், ஏன்னா ஆள் கிடைக்க மாட்டேங்குது. விவசாயம் பண்ணுறது ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணுறது ஒரு போராட்டம் தான் சரிங்களா. எல்லாமே இந்த 100 நாள் வேலை திட்டம், அதனால் மக்கள் பூரா அங்கிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டோன்னு வச்சுக்க எனக்கு வந்து ஓட வேலை இருக்குது, எனக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்குன்னு சொல்லி அங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஆளை பார்த்து பிடிச்சி நம்ம வந்து களை எடுக்கணும் வைக்கணும் போகணும்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் வேணும் அப்படின்னா ஆளோடு வந்தாங்கன்னா வந்து பறிச்சு எடுத்துக்கலாம். சரிங்க சார், நன்றி சார். உங்களோட பொன்னான நேரங்களை வந்து நம்ம சேனலோட பயந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கும் சார். நன்றி நன்றி சார். விவசாயிகளுக்கு ஒரு சொல்ல வேண்டியது என்னென்னா, விவசாயத்தை காப்போம், நம்ம நாட்டை காப்போம். விவசாயங்கிறது நம்ம உயிர் மூச்சு. விவசாயத்துக்கு வேண்டிய பக்க பலத்தை மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும், அது எல்லோரும் ஆசையும், அதை எல்லோரும் நிறைவேற்றுங்க. நன்றி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.